அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓம்புக. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதியாகவும் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 211, உயிர் நட்பு. உபதலைப்பு எண் 5, அருட்பெருஞ்சோதியாக வல்வரிகள் 1185 1186. செற்றமும் தீமையும் தீர்த்து நான் செய்த குற்றமும் குணமா கொண்ட விண்ணப்பே. பக்குவப்படாத காலத்தே மனம் பிறர் குற்றத்தை கண்டு வெறுப்பும் கோபமும் கொள்ளுகின்றது. அதனால் தனக்கே உண்டாம் பெரும் தீமையை அறிந்து கொள்ளுகின்றதில்லை. புறத்தீயின் தன்மையை விட இத்தீமை உயிர்க்கு பெருந்தீங்கை விளைவிப்பதாம். இத்தனியா கோபமும் வெறுப்பும் குறிக்கவே செற்றம் என்ற சொல் குறிக்கப்பட்டுள்ளதாம். செற்றமாகிய தனியா கோபம் வெறுப்பு முதலியவை குற்றம் என்பதை அறிவோம். இதனால் விளைவது பெருந்தீமை என்பதையும் உணர்ந்துள்ளோம். ஆனால் பக்குவக்குறைவால் மனிதன் இச்செற்றமும் தீமையும் உடையவனாய் உலகில் அவத்தைப்படுகின்றான். போக்கிக் கொள்ள முடியாதவனாயும் தட்டழிகிறான். இதனை களையப்பெற்று நல்வாழ்வில் தலைத்தற்கு திருவருள்தான் துணையாம். அந்த திருவருளைத்தான் நம் வள்ளலார் உயிரினப்பாக பெற்றுக்கொண்டுள்ளார். ஆகையால் இவர் செய்த குற்றம் எல்லாவற்றையும் குணமாக கொண்டு செற்றமும் தீமையும் தீர்த்து விட்டதாம் அந்த கடவுள் நட்பு. இவர் இந்த வடிவில் எந்த குற்றமும் புரிந்திடாதிருப்பினும் எங்கும் தானாய் எவரும் தானாய் உள்ளிருந்து உணர்கின்றதினாலே எவரது குற்றத்தையும் தன்னதாய்க் கொண்டு குறித்ததில் உண்மை இல்லாமல் இல்லை. குற்றத்தையெல்லாம் குணமாய்க்கொள்ளும் பேரியல்பு அருட்பெரும் பதிக்கே உரித்தாம். இதன் இரகசியம் யாதெனில் கடவுள்தானே எவருமாயிருந்து எதனையும் புரிந்து கொண்டுள்ளார். ஆகையால் குற்றம் புரிந்தது புரிகின்றது யார், எந்த மனிதன், ஏன் குற்றம் புரிகின்றான் என்ற கேள்விகளுக்கு சரியான பதில் திருவருளால் கிடைக்கப் பெறுவது இதுவாம். கடவுள்தான் தன் அருள் உண்மையை வெளியாக்கி கொண்டு ஆனந்தமாய் இவ்வுலகிடை விளங்கவே யாவுமாய் எவருமாய் காரியப்படுகின்றார். இந்த இன்பானுபவ வாழ்வு அருட்பக்குவ காலத்தை தான் வெளியாம். அதற்கு முன் அபக்குவத்தில் எல்லா விதமான குற்றமும் குறையும் கொண்டு உலகில் பிழைத்துத்தான் திருந்தியாக வேண்டியுள்ளதாம். ஆகையால் குற்றமும் குறையும் கூட கடவுட்கருணையின் ஒரு கூறேயாம். எனவே கடவுள் எல்லா குற்றமும் குணமும் தன் செயலாகவே கொண்டு விளங்குதல் உண்மையே. ஆனால் புறத்தோற்றத்தில் மனித வாழ்வில் நடைபெறுகின்ற செயல் எல்லாம் மனிதனே புரிகின்றதாகவும் அதன் விளைவை வினை பயனை அவனே அனுபவிக்கின்றதாகவும் தோற்றுகின்றன. கடவுளின் அருட்செயல் வழி யாவும் தோற்றி அருள் இன்பநிலை அடைய செலுத்தப்படுகின்றனவாம். இது அறியா விதிவாதிகள் யாதும் வினை வழி வந்துருவனமாய் கூறி வினையின் நீங்கி விளங்கிடு அறிவின் ஒன்றி விடுதலை பிறவித் தொல்லையின் விடுதலை நிலை என விளம்புவர். இதனால் பயன் என்றாம். அருள் உண்மையோர்ந்து அருட்பதியோடு ஒருமையுற்றிருந்து தயா வாழ்வு நடத்தும்போது பதியின் நட்பால் எவ்வினையும் அருளாய் விளங்கிடக் கொண்டு அருளின்ப வாழ்வு தலைத்திட விளங்கலாகின்றதாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.